நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பொருளாதார நிபுணர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ரத்தன் டாட்டா இறந்த விஷயம்தான் வந்து இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுவதும் பேசப்பட்டு இருக்கு. நீங்கள் தொடர்ந்து வந்து ரத்தன் டாட்டா பற்றியும் அதேமாரி அந்த பொருளாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப நீண்ட காலமாக தொடர்ந்து பேசிட்டு வரீங்க. இவரோட இழப்பு இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலக நாடுகளே வந்து மிகப்பெரிய ஒரு துக்கமான நிகழ்வாக பார்க்குது. பொருளாதாரம் சார்ந்து உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? அது மட்டும் இல்லாமல் அவர் தனிப்பட்ட முறையில் எப்பேற்பட்ட ஒரு நபராக இருந்தார்? இது வந்து இந்தியாவுக்கு தான் பெரிய இழப்பு. உலகத்தில் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்களே தவிர இந்தியாவில் இது ஒரு பெரிய இழப்பு. இப்போது ஒரு 50 கம்பெனியில் நம்மள்தர் நிஃப்டின்னு இருக்கிறதுல ஒரு 5-6 கம்பெனி வருது. அதே வந்து ஈச் கம்பெனியோட வேல்யூவே வந்து மினிமம் 1 லட்சம் கோடிக்கு மேலே இருக்கிற மாதிரி ஒரு 6 கம்பெனிக்கு மேலேயே வெட்டை இருக்குது. இவரோட கம்பெனி வந்து லிஸ்டடான கம்பெனி மட்டும் ஒரு 25 கம்பெனியாக 23 எக்ஸாக்ட் நம்பர் தெரில. பாகிஸ்தான் ஜிடிபியோட இவங்க மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஜாஸ்தி. இதே மாதிரி லிஸ்ட் ஆகாமல் 120 கம்பெனிக்கு மேலே வெட்டை இருக்குது. இன்சூரன்ஸ் கம்பெனி, ஃபைனான்ஸ் பண்ணுற கம்பெனி, ஏரோப்ளைன் பண்ணுற கம்பெனி, இது மாதிரி 120 கம்பெனிக்கு மேலே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சுமார் 11-12 லட்சம் பேர் நேராக இவர்கிட்ட வேலையாக இருக்கிறாங்க இவரோட நிறுவனத்தில் டைரெக்டாக. இன்டைரக்டாக அட்லீஸ்ட்டு 1-4 போட்டால் கூட 50-60 லட்சம் பேரோட வாழ்வாதாரத்துக்கு இந்தியாவில் மட்டும் இவர் பொறுப்பாக இருக்கிறார். ஸோ ஒரு 60 லட்சம் வீட்டில் மாதம் சம்பளம் போகிறதுனா இவரால் தான் இன்றைக்கி போகுதுங்கிறதுல நம்மளால் ஒத்துட்டு தான் ஆகணும். அதில் டிசிஎஸ்னு ஒரே கம்பெனியில் 6.5 லட்சம் பேர் இருக்காங்க. மற்ற எல்லா கம்பெனியும் சேர்த்து நீங்கள் ஒரு 5 லட்சம் பேர் போட்டால் கூட 1-4, தட் இஸ் ஒரு கம்பெனியில் டைரக்ட் எம்ப்ளாயாக 1 இருந்தால் 4 பேர் இன்டைரக்டாக இருப்பாங்க. ப்ளஸ் அவரோட கம்பெனி வாசலில் டீ கடை வச்சு பிழைக்கிறவங்க அது இதெல்லாம் போட்டிங்கன்னா 50-60 லட்சம் பேர் நம்பி இருக்கிறாங்க. ஜம்ஷெட்பூர்னு ஒரு ஊரே இருக்குது, அது திருச்சியோட 3 மடங்கு பெரிய ஊர். அது அந்த ஊரே இவங்கனால தான் இயங்குது. இப்போ ஹோர்சூர் பக்கத்தில் ஒரு ஊர் கட்டிகிட்ருக்கிறாங்க, அந்த ஊரும் இவர்னால் இப்போ வந்துட்டு ஃபாக்ஸ்காம் மாதிரி ஒரு கம்பெனியை செட் பண்ணிகிட்ருக்கிறாரு. அந்த ஒரு கம்பெனியில் மட்டும் இந்தியா ஃபுல்லாக 60,000 பேர் வேலை செய்கிறதா பேச்சு. ஸோ ஒரு இந்தியாவில் ஒரு 60 லட்சம் குடும்பங்களுக்கு மாதம் மாதம் சாப்பாட்டுக்கு வழி பார்க்குற ஒருத்தர் இன்றைக்கி நம்மளோட இல்லைங்கிறது தான் பார்க்கணும். அவ்வளோ பெரிய இழப்பு. அது மாதிரி யாருமே அது பக்கத்தில் வர முடியாது இந்தியாவில். ஓகே சார், இப்போ இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு, மற்ற நாடுக்கு இழப்போ இல்லையோ அப்படின்னு விஷயம் சொல்கிறீங்க. கிட்டத்தட்ட லிஸ்டட் கம்பெனியுமே கிட்டத்தட்ட ஒரு 20-க்கும் மேற்பட்ட கம்பெனி இருக்குதுன்னு சொல்கிறீங்க. 60 லட்சம் மக்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்தை கூடிய ஒரு நபராக இருந்திருக்காரு. இப்போது இவர் வந்து பல்வேறு துறையில் வந்து ஒரு ஆளுமை மிக்க ஒரு நபராக இருந்திருக்கார் இல்லையா? இது எப்படி வந்து இவரால் சாத்தியமாயிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இவர் மட்டும் இல்லை, இவர் வந்து 4வது தரமுறை. இவங்க கொள்ளு தாத்தாவே பெரிய கம்பெனியெலாம் ஆரம்பிச்சிட்டார். ஸோ இவர் வந்து கொள்ளு தாத்தா, தாத்தா, பெரியப்பா ஒருத்தர், அதுக்கப்புறம் இவர். ஸோ இவர் 4வது தலைமுறை. நார்மலாக ஒரு 2 தலைமுறை ஆனாலே குடும்பத்தில் சண்டை கிண்டை வந்துடும். குடும்பத்தையும் பிஸ்னஸையும் மிக்ஸ் பண்ணாமல் தனியாக வச்சதுனால இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இன்றைக்கி அவரோட இரங்கல் செய்தியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்திலேருந்து 12 பேர் கையெழுத்து போட்டாங்க. ஆனால் 12 பேர் இருக்காங்கன்னே யாருக்கும் தெரியாது. யாருக்கு? இன்றைக்கி தான் உங்களுக்கு தெரிய வருது. ஸோ அது முன்னாடி ரொம்ப டைட்டாக கண்ட்ரோல் பண்ணவர் அவர். அவர் வந்து குடும்பத்தையும் இதையும் மிக்ஸ் பண்ணதே. அவருக்கு கல்யாணம் இல்லை. ரொம்ப நாளைக்கு மக்கள் வந்து டாட்டா குடும்பத்தில் இவரை விட்டால் யாருமே கிடையாதுன்னு நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இரங்கல் செய்தியில் 12 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அவர் வந்து குடும்பத்தையும் இதையும் தனியாக வச்சுட்டாங்க. ஓனர்ஷிப்புங்கிறத வந்து ட்ரஸ்ட்டு பேரில் இவங்க தாத்தா காலத்திலே மாற்றிட்டாங்க. ட்ரஸ்ட்டில் மாற்றி அதை மக்களுக்கு நன்மை செய்கிறது தான் இவங்களோட மெயின் இதே. 100 ரூபா சம்பாதிச்சாங்கன்னா 68 ரூபா 70 ரூபா மக்களுக்காக செலவு பண்ணுறவங்க. அதனால் இந்தியாவில் வந்து ஆல்ரெடி 2 பெரிய கேன்சர் ஹாஸ்பிட்டல் நடத்திட்டுருக்காங்க. அசாமில் 6-7 கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ ஒரு 7-8 கேன்சர் ஹாஸ்பிட்டல் நடத்துகிறாங்க. இந்தியாவில் வந்து பெங்களூரில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இவங்க சொத்தை வச்சு தான் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கும் அவங்க கான்ட்ராக்ட் கொடுத்துட்ருக்காங்க. டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ், டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், இது மாதிரி இந்தியாவுக்கு பல இடத்துல மக்களுக்கு சார்ந்து நிறைய செஞ்சுருக்கிறாங்க. இவரே வந்து இவர் சொந்த செலவில் 165 கோடி ரூபா செலவு பண்ணி பாம்பேயில் தெருநாயங்களுக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறன்னா நீங்கள் பார்த்துக்கிங்களேன். அதான் இப்போ ஏற்பட்ட ஒரு நபராக இருந்திருக்காரு. இப்போ நீங்கள் சொல்லக்கூடியது ஒரு புதிய தகவலாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து 165 கோடி ரூபாய் செலவில் வந்து நாய்களுக்குன்னு தனி ஹாஸ்பிட்டல்னு சொல்லி, இப்போ அந்த நாய்கள் மீதியான பிரியத்தை பற்றி இப்போ நிறைய, அப்போ அவர் இறந்த பின்பாக அதிகமாக பேசப்பட்டுருக்கு. அவர் இருக்கும்போதுமே நிறைய எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு 2 நாய் கூட தான் அவர் எப்போதுமே சுற்றிட்டு இருப்பார். 2 நாய்களுக்கு இன்ஃபேக்ட் ஒரு வாட்டி இப்போ ராஜா இருக்கிறவர் அவருக்கு அப்போ இளவரசர் நடந்தபோது
இவர் அவரை சந்திக்கணும்னு இருந்தது. ஆனால் நாய்க்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இங்கிலாந்து பட்டத்தரசரை பார்க்காம விட்டவர் ரத்தன் டாட்டா. நாய்க்கு ரொம்ப உடம்பு முடியல, அதனால என் நாயை பார்க்கணுன்னு சொல்லிட்டு பட்டத்தரசரை பார்க்க மாட்டேன்னு சொன்னவர் ரத்தன் டாட்டா. அதனால் இன்றைக்கி இல்லை, எப்போதுமே இவருக்கு அவரோட வாயில்லாத பிராணிகள் மேலே ரொம்ப பிரியம் உண்டு. அவருடைய சாந்தனுன்னு ஒரு பையன் சுற்றிட்டே இருக்கிறான், இன்றைக்கும் இருந்தான் ஃபுல்லாக. அவன் வந்து டாடா எலெக்ஸிங்கிற கம்பெனியில் இருக்கும்போது நைட்டில் நாய்களுக்கு காலர் போட்டோன்னா அந்த ஃப்ளாரசன் காலர் போட்டால் லாரி டிரைவருக்கெலாம் இது மாதிரி நாய் சுற்றுதுன்னு தெரியும், அதனால் அடித்து கொண்டு மாட்டாங்கன்னு ஃப்ளாரசன் காலர் போடுற ப்ராஜெக்ட் ஒன்று கொண்டு போகிறாரு. டாட்டாவுக்கு ரொம்பிச்சு அந்த பணத்தை அதில் போடுறாரு. அப்படி தான் அவர் க்ளோஸாக, அது கடைசி வரைக்கும் அவரோடையே இருந்தார். அதனால் பிராணிகளுக்கு செய்கிறது ரொம்ப நாளாக செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. இன்றைக்கி தான் தெரியும், என்னால் தான் தெரியுங்கிறது தவறு. யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப நாளாகவே இது தெரியும், இது உண்மைன்னு. ஓகே சார், இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ அவர் தொழிலாளர்களுக்கெலாம் ஒரு முன்னோடியாக இருந்தார் அப்படிங்கிற விஷயங்கள் குறித்துமே பேசுகிறாங்க. டாடா கம்பெனியில் ஒரு ஆளை வேலையை விட்டு தூக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இல்லை, அது ஏன் மற்ற நிறுவனங்களில் இமீடியட்டாக வந்து வேலையை விட்டு தூக்கிறாங்க, டாட்டாவில் சேர்ந்தால் மட்டுமே ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக இருக்கக்கூடிய நிறுவனம். ஏன்னா லாபத்துக்குன்னு அவங்க ஏங்க மாட்டாங்க. இன்றைக்கி பிஸ்னஸ் குறைஞ்சிடுச்சு, அதனால் ஆட்களை குறைக்கணும்னு பார்க்க மாட்டாங்க. லாபத்து போனாலும் பரவாயில்ல, ஆட்களை கூட வச்சுக்கணுங்கிறது அவங்க ஃபிலாசபி. அதனால் நீங்களாக போகிற வரைக்கும் ஆட்களை அனுப்ப மாட்டாங்க. அதனால் பிஸ்னஸில் எதுக்கு ஆட்களை குறைக்கிறது, எனக்கு லாபம் ஜாஸ்தி வேணுங்கிறதுனால தான் ஆளை குறைக்கிறது. லாபம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆட்கள் இருந்து அவனும் சாப்பிட்டு போட்டோன்னு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு டிவியில் ஒரு சேனலில் இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு பெண் வந்திருந்தாங்க, ஏமா வந்திருக்கேன்னு கேட்டாங்க அந்த நிபுணர். அப்போ சொன்னார், கோவிட் போது இவருக்கு தெரியாமல் இவர் கம்பெனியில் ஒரு ஆளை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு கூகுளில் அவரோட வீட்டு அட்ரெஸ்ஸை தேடி அவருக்கு ஒரு லெட்டர் மாதிரி எழுதுறாங்க, மெயிலையோ லெட்டர்லேயோ எழுதுறாங்க. அவர் அதை படிச்சுட்டு உடனே அந்த ஹெச்ஆர் மேனை கூப்பிட்டு அந்த ஆளை திரும்பி வேலைக்கு சேர்த்துரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அதே மாதிரி ஜம்ஷெட்பூரில் வந்து கோவிடால் இறந்தவங்களுக்கு அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும், அவங்க 60 வயசு ஆகிற வரைக்கும் இருக்கிற சம்பளத்தை அவங்க ஒய்ஃபுக்கு கொடுங்க. அவங்க வீட்டை பெரிய டவுன்ஷிப் அது, அவங்கள வீட்டை காலி பண்ண சொல்லாதீங்க. பசங்களுக்கு ஃப்ரீயாக படிப்பு கொடுங்க காலேஜ் போகிற வரைக்கும், அது வரைக்கும் எல்லா செலவும் கம்பெனியை ஏற்றுக்கணும்னு சொன்னது. அதனால் மற்ற கார்மெண்ட் எவ்வளோ செய்யுமோ அதோட ஜாஸ்தி அவரோட எம்ப்ளாயீஸுக்கு அவர் செஞ்சுருக்கிறார். ஓகே, இப்போது அவர்கிட்டேருந்து கற்றுக்கக்கூடிய விஷயமா நம்ம என்ன பார்க்கலாம் மெயினாக? இப்போ வந்து ஃபஸ்ட்டு சிம்பிளிசிட்டி. நம்ம வந்து போகிறச்ச ஒன்றும் எடுத்துகிட்டு போக முடியாது. வேறு எந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கும் இந்தியாவில் இந்த காலத்தில் அவர் போயிட்டார்னா ஊரே அழாது, நீங்கள் என்ன வந்து பேட்டியும் எடுக்க மாட்டேன், ஒழிஞ்சாண்டான்னு இருப்பாங்க, ரைட்டுங்களா? ஸோ எவ்வளோ பணம் கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் எப்படி சிம்பிளாக இருக்கிறது, ஒரு ஒன் பெட்ரூம் வீட்டில் எப்படி இருக்கிறது? இவங்க அவங்க பாடியை வெளில எடுத்துகிட்டு வரும்போது வீடு பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸில் தான் இருந்தார். ஒரு ஒரு ஊர்லேயும் இந்தியாவில் பெரிய ஊர்லலாம் 7-8 நட்சத்திரம் ஹோட்டல் இருக்குது அவருக்கு. மெட்ராஸ்லேயே 5க்கு மேலே நட்சத்திரம் ஹோட்டல் இருக்குது அவங்களுக்கு. ஆனால் அவர் இருந்தது ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு. நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு ஹோட்டல் இருக்குது, மதுரையில் ஒரு ஹோட்டல் இருக்குது. அதனால் இப்போ மெட்ராஸில் ஒரு ஹோட்டல் இருக்குதுன்னா மகாபலிபுரத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, திருப்பதியில் ஒரு ஹோட்டல் இருக்குது. ஆனால் அவர் இருந்தது ஒரு சாதாரண சிங்கிள் பெட்ரூம் வீட்டை எனக்கு இது போகும்னு இருந்தார். இப்போ நான் சிம்பிள்சிட்டி பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, சிம்பிள்சிட்டி தாண்டி இப்போ 90s kids 2K kids வந்து அவரை பற்றி இப்போ நிறையா தேட ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்க, உங்கள் டிவிலையுமே உங்கள் யூடியூப்லேயுமே நீங்கள் நிறையா அவரை பற்றி பேசி போட்டிருக்கீங்க. வேற என்ன இப்போதைய சூழலில் அவர்கிட்ட நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயமா நம்ம என்ன வேற என்ன புதுசாக விஷயங்கள் இருக்கு? அதாவது நம்ம வந்து நான் தான் உங்கள்கிட்ட சொன்னது, நான் கற்றுக்கிட்டது பணங்கிறது நம்ம இங்கே இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தேவையானது. ஒரு அளவுக்கு மேலே பணமும் தேகட்டும், இனப்போ ஒரு அளவுக்கு மேலே சாப்பிட முடியாது. நிறைய பேருக்கு தெரியாத அவருக்கு ஒரு தம்பி இருக்கிறாங்க, அங்கேருந்து அவர் தம்பி 2 பொண்ணு ஒரு பையன் இருக்கும். அந்த பையனை கல்யாணம் பண்ணாங்க ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணாங்க. அந்த கல்யாணம் பண்ண பொண்ணும் பெரிய கிர்லோஸ்கர் குடும்பத்தை சேர்ந்தவங்க. கல்யாணத்தில் டோட்டலாக இருந்ததே 15 பேர் தான். இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்க பணக்கார வீட்டில் எப்படி கல்யாணம் பண்ணுவாங்கன்னு, அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ண இவர் தான் இருக்கிறதுலே பெரிய பணக்காரன். அந்த ட்ரஸ்ட்டில் இருக்கிற சொத்தை இவர் பேரில் மாற்றிக்கிட்டாருன்னா இவர் தான் பெரிய பணக்காரர். கல்யாணத்துக்கு 15 பேர் தான் இருந்தாங்க. அதான் ரொம்ப சிம்பிளிசிட்டியாக இருந்திருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா துறையிலுமே இவர் ஒரு ஜாம்பவனாகவே இருந்திருக்கிறார். அது எப்படி சாத்தியமா? இவர் எல்லா துறையிலையும் ஜாம்பவான் இவர்னால கிடையாது. இவருக்கு முன்னோடியே வந்து ஒரு ஒரு இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டை அவங்க பிடிப்பாங்க. இவங்க கொள்ளுத்தாத்தா வந்து வெறும் ஒரு காட்டன் வியாபாரியாக இருந்தார். லேங்கர் ஷேரில் போய் மில்ஸ் பார்க்குறாரு. ஸோ நாக்பூரில் ஒரு மில்லு ஆரம்பிக்கிறாரு. மில்லுலேருந்து மில்லு ஓட்டுறதுக்கு அப்போ வந்து ஸ்டீம் வச்சு தான் ஓட்டுவாங்க.
அதில் இந்தியாவுக்கு எலக்ட்ரிசிட்டி வரும்னு தேவைன்னு சொல்லி டாடா பவர்னு பாம்பேக்கு முதல்ல எலக்ட்ரிசிட்டி வர தான் கொண்டு வராரு. ஹோட்டல் துறையில் அவர் ஹோட்டல் கட்டுறார், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். அவர் ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க, வெள்ளக்காரங்க மட்டும்தான் அந்த ஹோட்டலுக்குள்ளே போகலான்னு. அப்போ 1903 அவரே ஒரு ஹோட்டல் கட்டுறாரு. அப்புறம் செத்து போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, ஒரு பெரிய ஸ்டீல் ஃபேக்ட்ரி பண்ணுங்கன்னு. அவருக்கு வந்தப்புறவங்க என்ன பண்ணுறாங்க, வெறும் ஸ்டீல் மட்டும் எதுக்கு பண்ணுறோம், இந்த ரயில்வே இன்ஜினெல்லாம் முதல்ல இந்தியாவில் அவங்க தான் செய்கிறாங்க. அப்புறம் அரசு மட்டும் ரயில்வே இன்ஜின் செய்யும்னு சொன்னபோது அதை வச்சு லாரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லாரிக்கு அப்புறம் கார் பண்ணுறாங்க, காருக்கு அப்புறம் இப்போது எலக்ட்ரிக் கார் பண்ணுறாங்க. 1968 இவங்க பெரியப்பா என்ன பண்ணுறாருன்னா, அந்த 300,000 பேர் வேலை செய்கிறாங்க அந்த ஸ்டீல ஆலையில், அவங்களுக்கு சம்பளம் கணக்கு போடுறதுக்கே ரொம்ப நாளாகுதுன்னு 2 கம்ப்யூட்டர் வாங்குறாரு. அந்த கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணி அந்த பேருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த எவனுக்கு கம்ப்யூட்டர் விற்றாங்களோ அவன் சொல்கிறார், சார் நீங்கள் நல்லா ப்ரோக்ராம் பண்ணுறீங்களே, எங்கள் மற்ற கஸ்டமருக்கும் இந்த மாதிரி ப்ரோக்ராம் எழுதி கொடுங்கன்னு. அப்படி தான் TCS-னுங்கிற சாஃப்ட்வேர் கம்பெனி உங்களுக்கெலாம் 90s தான் தெரியும். 1968 அவங்க TCS ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இவரை பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் HMT வாட்ச் கஷ்டமாக இருக்குன்னொன்னே தமிழ்நாட்டில் டிட்கோவோட சேர்ந்து தான் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இவர் இப்போ வந்து பிளெயின் பண்ணுறாரு, ஏர்பஸோடு சேர்ந்து ஹெலிகாப்டருக்கு போகணுங்கிற பார்ட்ஸ் அசம்பிள் பண்ணுறாரு, போயிங்கோடு சேர்ந்து பண்ணுறாரு. இப்போ கடைசியில் இப்போ செமிகண்டக்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆப்பிளோட சேர்ந்து ஃபோன் தயாரிக்கிறாரு. ஃபாக்ஸ்காம் மாதிரி ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணுறாரு. அதனால் இவர் வந்து அடுத்தது என்னங்கிறத பார்க்குறதுல இவங்க ஸ்பெஷலிஸ்ட். நம்மளுக்கு இது போகும், இந்த பணத்தெல்லாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம், நம்ம ஒரு 50 மாடி வீடு கட்டுவோம் அப்படிலாம் அவங்க நினச்சதே கிடையாது. அடுத்தது எது போடுவோம், நாட்டுக்கு எது நல்லதுன்னு. அவங்க கட்டினது தான் ஃபஸ்ட்டு 5-star ஹோட்டல், அவங்க கட்டினது தான் ஃபஸ்ட்டு பவர் பிளான்ட், அவங்க கட்டினது தான் முதல் ஸ்டீல், அவங்க கட்டினது தான் முதல் லாரி கம்பெனி, அவங்க போட்டது தான் முதல் சாஃப்ட்வேர் கம்பெனி, இந்தியாவில் முதல்ல உப்பு செஞ்சதும் அவங்க தான் கமர்ஷியலாக. அது மாதிரி எதுலேயுமே அவங்க முதல்ல செய்வாங்க. இப்போ செமிகண்டக்டர்லேயும் அவங்க தான் முதல்ல செய்கிறாங்க. அதான் இவங்களுக்கு எதிரி அப்படின்னு யாருமே கிடையாது. ஏன்னா இப்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நீண்ட காலமாக இருந்துகிட்ருக்காரு. அப்போது வெளிநாட்டுடைய ஆதிக்கம், வெளிநாட்டு கம்பெனியுடைய ஆதிக்கம்லாம் இருந்தாலுமே கூட இந்தியாவில் அவர் இது மாதிரி மனுஷரை நீங்கள் எப்படி எதிர்ப்பீங்க? எனக்கு பணமே வேண்டாம், ஒன்றுமே, இவங்க வீட்டில் எல்லாருமே அப்படி தான், எங்களுக்கு பணத்து மேலேயே நாட்டம் இல்லை, நான் பணத்துக்காக உங்களோட போராட போகிறேன்னா நீங்கள் எப்படி அவரை எதிர்ப்பீங்க? நேற்று அவர் இறந்தப்புறம் முதல்ல வந்து பார்த்ததே முகேஷ் அம்பானி தான் முதல்ல வராரு, ஹாஸ்பிட்டலுக்கே வராரு. இது மாதிரி மனுஷனை நீங்கள் எப்படி எதிர்ப்பீங்க? அதான் இப்போ அம்பானிக்கும் அதானிக்கும் இருக்கக்கூடிய எதிர்ப்பு இவருக்கு சுத்தமாக கிடையாது அப்படிங்கிறது நம்ம இந்த நிகழ்வின் மூலமாக மற்ற, ஏன்னா மக்களுக்கு இவர் மேலே நம்பிக்கை இருந்தது, இவர் ஏமாற்ற மாட்டார். மற்ற கார்ப்பரேட்னாலே என்ன, டேக்ஸ் கட்ட மாட்டான், லஞ்சம் கொடுப்பான், இப்போ நம்மளை பொருளை தரமாக கொடுக்காமல் ஏமாற்றிடுவான், இதெல்லாம் உண்டு. பட் இவர் மேலே அந்த மாதிரி குற்றச்சாட்டே நீங்கள் வைக்க முடியாது. எங்கேயுமே லஞ்சம் கொடுத்தாரு, கார்மெண்ட் கம்பெனியை சீப்பாக விலைக்கு வாங்கிட்டாரு, இது மாதிரி எங்கேயுமே நீங்கள் குற்றஞ்சாட்டே பண்ண முடியாது. இவங்க ப்ராடக்ட் தரமாக இல்லை, ஓலா ஸ்கூட்டரில் நீங்கள் ரிப்பேர் கொடுத்தா திரும்பி வரலன்னு. இதே மாதிரி இவங்க கார்லேயும் ப்ராப்ளம் வந்தது, 90s இவங்க காரில் பெரிய ப்ராப்ளம் வந்தது. இவனுக்கே தெரிஞ்சு பல பேருக்கு காரையே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போதுமே அவர் வந்து அவரோட கஸ்டமரை முதல்ல, கிளைண்ட்டை முதல்ல வைப்பார், அதுக்கப்புறம் தான் அவரையே வச்சுப்பார். ஓகே சார், இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது அந்த நம்பகத்தன்மை காரணமாக வந்து தொடர்ந்து வந்து பிஸ்னஸில் சாதிக்க முடிஞ்சுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் தாண்டி GDP அந்த நிறுவனத்தினுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் எந்தளவுக்கு இருந்ததாக நீங்கள் பார்க்குறீங்க? சார், இன்றைக்கி உங்களை ஊரில் நான் ஒரு நம்பர்லாம் விட்டுருங்க, இன்றைக்கி சாஃப்ட்வேர் தான் இந்தியாவில் 3-4 கோடி பேருக்கு டைரெக்டாக வேலை கொடுக்கும். இந்த சாஃப்ட்வேர் இந்தியாவுக்கு முதல்ல சொல்லிக் கொடுத்ததே இவங்க தான், இந்தியாவுக்கு இரும்பு பண்ணணும்னு சொல்லிக் கொடுத்ததே இவங்க தான், இந்தியாவுக்கு எப்படி எலக்ட்ரிசிட்டி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது இவங்க தான், இந்தியாவில் நட்சத்திர ஹோட்டல் கட்ட முடியும்னு போட்டது இவங்க தான், நீங்கள் போட்டுட்ருக்கிற துணியை லண்டன்லேன்னு கொண்டு வர வேண்டாம், இங்கே நாக்பூரில் பண்ண முடியும்னு சொன்னதும் இவங்க தான். அது மாதிரி ஒன்றொன்றும் இந்தியாவில் முதல்ல பண்ணது இவங்க தான். ஓகே, இப்போ வெளிநாட்டுலேயும் அங்கே அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்ததையும் நம்ம வந்து பார்க்குறோம். இது இவரோட கான்ட்ரிபியூஷன். 2001 அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, இந்தியாவில் கிரவுண்டு ரெடி ஆனப்புறம் வெளிநாட்டு இங்கிலாண்டில் போய் நம்மளை ஆண்ட இங்கிலாண்டுக்கே போய் அவங்கள்ட்ட இருக்கிற 3 பெரிய கம்பெனிக்கு விலைக்கு வாங்குறாரு. ஒன்று இந்த ராணியே டீ சாப்பிட்ற கம்பெனியை விலைக்கு வாங்கிடுறாரு, டெட்லின்னு. அதே மாதிரி JLR கம்பெனியை விலைக்கு வாங்கிடுறாரு. அவங்க இரும்பு சாலை கோரஸுங்கிறத வாங்குறாரு. இந்த கோரஸ் மண்ணு தான் சரியாக போகல இன்னும், பட் அந்த கார் கம்பெனியும் டெட்லியும் ஒழுங்காக மூடி அது இன்றைக்கி டாடா கம்பெனியாகவே ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இவர் வந்து இப்போது அண்மை காலமாக வந்து கௌரவ தலைவராக தான் இருக்கிறாரு. தமிழ்நாட்டை சேர்ந்த நடராஜன் சந்திரசேகரன் தான் வந்து தலைமை வகிக்கிறாரு. அவர் வந்த
பின்பாக அதே ஒரு தன்மையோடு தான் இந்த நிறுவனம் இயங்கிட்டு இருக்கா சார். நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, முதலாளி யாருன்னு பார்க்கணும். சந்திரசேகர் வேலை செய்கிறவர், அவரை பொறுப்பில் உட்காத்திருக்கார். கம்பெனி யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி டாடா குடும்பத்து தான். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. 5 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க, சந்திரசேகர் நல்லா பண்ணார். 2வது வாட்டி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறாங்க. அவர் 5 வருஷத்துக்கு 1 வாட்டி கான்ட்ராக்ட் கொடுக்குற ஒரு கம்பெனி. அவருக்கு இன்றைக்கி 62 வயசு இருக்குது. மேக்ஸிமம் அவங்க கம்பெனி ரூல் படி 75 வயசு வரைக்கும் இருக்கலாம். அவர் போயிடுவார், கம்பெனி பாட்டுக்கு ஓடும், அவங்க குடும்பம் பாட்டுக்கு இருக்கும். நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் அப்போ இத்தனை நாள் என்ன தெரியலன்னா, குடும்பத்தில் வந்து 2 தம்பி இருந்தாங்க, 1 தம்பியும் கல்யாணம் பண்ணல. 1 தம்பிக்கு 3 பசங்க இருக்காங்க, 2 பெண்ணு 1 பையன். அவங்க 3 பேருமே இந்த கம்பெனியில் தான் வேலை செய்கிறாங்க. ஆனால் இதில் என்ன பியூட்டினால், அவங்க வேலை செய்கிற கம்பெனிலேயே இந்த மாதிரி இப்போ அவங்களோட பசங்க இந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அது அந்தளவுக்கு வந்து அது தெரியாமல் அவர் அது அப்படின்னு இல்லை. இப்போ நார்மலாக ஓனர் பையன்னா நம்ம எப்படி நடந்துப்போம்? இப்போ நான் தான் முதலாளியோட பையன்னா எப்படி நடந்துக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளோ கார் ஆக்சிடென்ட்டு, எவ்வளோ குடிச்சு கிடிச்சு என்ன நடக்குது, ஆல் ஓவர் இந்தியா எல்லா இடத்துலையும் நடக்கிறது. ஆனால் அவர் தம்பி வந்து அவங்க பசங்களை வளர்த்தது, இவர் வளர்த்தார்னு சொல்லி இவர் தம்பி பசங்களை வளர்த்தது. இவரோட இவரையே வளர்த்த விதம் எப்படின்னா, தன்னடக்கத்தோடு வளர்த்தாங்க. என் கம்பெனின்னு யாருமே அந்த 3 பேரும் போய் அந்த 3 பசங்களும் சொல்லலை. இந்த கம்பெனியில் இவங்கள்லாம் 10 வருஷத்துக்கு மேலே புணி பண்ணிருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து இந்த ஹோட்டல் கம்பெனியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பொசிஷனில் இருக்காங்க. 1 பொண்ணு வந்து இந்த டாடா டிஜிட்டல்ங்கிற கம்பெனியில் இருக்காங்க. பையன் வந்து ட்ரெண்ட்டுன்னு அவங்க அப்பா கம்பெனிலே இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு இவங்கள்லாம் இந்த கம்பெனி இருக்காங்கன்னு அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கே தெரியாது. அதான் இப்போ வழி நடத்தி அடுத்து யார் எடுத்துகிட்டு போக போகிறா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுதான் ஒரு தம்பி இருக்கிறார், தம்பியும் இருக்கிறாரு. சந்திரசேகர் எங்கேயும் போக போகிறதில்ல. அடுத்த 4 வருஷத்துக்கு சந்திரசேகர் இருப்பார்னு நான் நினைக்கிறேன். அவரோட தம்பி வந்து ட்ரஸ்ட்டை டேக் ஓவர் பண்ணுவார்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி நடந்த சடங்குகள்லாம் அவர் தம்பியும் தம்பி பசங்களும் கூடியே இருந்ததுனால அவங்க தான் எடுத்து நடத்துவாங்கன்னு நம்ம நம்புகிறோம். ஓகே, இப்போ இன்வெஸ்டர்லாம் வந்து கொஞ்சம் தயக்கப்படுவாங்களே. அல்ல, 150 வருஷமாக இருக்கிற கம்பெனி, இவர் 4வது தலைமுறை, 5வது தலைமுறை மட்டும் தப்பாக பண்ணிவிடுன்னு என்ன பயம் இல்லை. இப்போ இதனால் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே சஸ்டெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்வெஸ்ட் அப்படிலாம் ஒன்றுமே. ஜேஆர்டி டாட்டாலேருந்து நாங்கள் ஜேஆர்டி டாட்டா இறந்தபோது நான் இருந்தேன். அப்போ எனக்கு 25 வயசு. ஜேஆர்டி டாட்டாக்கு அப்புறம் இன்றைக்கி நீ என்கிட்ட கேட்குற கேள்வியே தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லோரும் கேட்டோம். இவருக்கு அப்புறம் யார் இவரை மாதிரி ஆள் வருவாரான்னு. அவருக்கு ஈக்குவலாக அவர் வந்தார். அதனால் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். மரவங்களும் தம்பி பசங்களும் இவருக்கு ஈக்குவலாக பெரியப்பாவுக்கு ஈக்குவலாக பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம். அப்போ புதிய முன்னெடுப்புகள் நிறைய விஷயம் இதில் நடக்கலாம் இந்த குரூப்பில். வெளியில் ஒன்றுமே மாறாது. பெரியவர் போவார், அடுத்த ஒரு சீட்டில் உட்காருவார், அவ்வளோதானே தவிர. அடிதடி சண்டைங்கிறது இந்த குரூப்பில் ரொம்ப ரேர். 2 வாட்டி தான் நடந்திருக்கு. இவர் சைரஸ் மஸ்திரின்னு ஒருத்தரை உட்காத்தி வச்சார், அவரோட சம் ப்ராப்ளம் ஆச்சு, அவரை வெளியில் தள்ளினார். அதே மாதிரி 92 இவருக்கு அகேன்ஸ்ட், இவர் உள்ளே கொண்டு வரும்போது பழைய வேலை செஞ்சவங்கெல்லாம் இவருக்கு எதிர்த்தாங்க, அவரெல்லாம் இவர் ஓரம் கட்டினார். இந்த 2 இன்சிடென்ட் தவிர 50 வருஷத்தில் வேறு எந்த இன்சிடெண்ட்டும் பெருசாக இவங்க மேலே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் சந்திரசேகர் சை அப்படியே எப்படி இருந்ததோ அப்படியே நடத்துவாங்க. அதெல்லாம் இவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாருங்கிறது தான் எல்லோரும் பேசிக்கிறாங்க. இது இன்றைக்கே தெரியாது, நாளைக்கே தெரியாது. நம்ம நியூஸ் சைக்கிள் மாதிரி இன்றைக்கே நாளைக்கே தெரியாது. அடுத்த 5 வருஷம் நடந்து சந்திரசேகருக்கு 100 டேர்ம் இவங்க கொடுத்தாங்கன்னா எல்லாம் அப்படியே போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அதான் அப்போ இன்வெஸ்டர் பார்வையிலேருந்து வந்து பெருசாக எதுவும் பயப்பட தேவையில்லை. பயப்பட தேவையே கிடையாது இன்றைக்கி, இது வரைக்கும் பயப்பட தேவை கிடையாது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பகிர்ந்துருக்கீங்க. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சார். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடகப்பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @anandes1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிடிக்ஸ் அதுதான். ஸோ பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோடய எல்லா ஒப்பீனியன்ஸ் வியூஸ் எல்லாமே அதில் வரும், அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.